ப்ளூவேல் விளையாட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை வழங்க புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் புதியதாக மனநல பிரிவு தொடங்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஒரு வங்கி பெண் பணியாளரும் காரைக்காலில் ஒரு இளைஞரும் ப்ளூவேல் விளையாட்டால் பாதிக்கப்பட்டு பின்னர் போலீசாரால் மீட்கப்பட்டு உளவியல் ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் மாணவ மாணவியர் இளைஞர்கள் ப்ளூவேல் விளையாட்டால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதனையடுத்து ப்ளூவேல் விளையாட்டு தொடர்பாக மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி முதல்வர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்க கூடத்தில் மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, ப்ளூவேல் விளையாட்டின் இணையதளங்களை தடை செய்ய மத்திய அரசுக்கு கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்தார். தடுக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசுக்கு நானும் நம்முடைய காவல்துறையுடைய தலைமை அதிகாரி திரு கௌதம் அவர்களும் கடிதம் எழுதுகிறோம். அதே போல் நம்முடைய மத்திய அரசில் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு கடிதம் எழுதி அதனுடைய அந்த பர்டிகுலர் ஆப்ஸை வந்து அதை வந்து தடை செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்க போகிறோம். அதனால் இளம் வயதில் பிள்ளைகள் வந்து அதில் வந்து அடிமையாகி பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதனால், அதாவது வரும்முன் காப்பம் என்பதற்காக நடவடிக்கை எடுத்து இந்த முழுவேலினுடைய இந்த தாக்கத்தை தடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு அதனால்தான் இந்த கூட்டம்